வணக்கம் மக்களே, திஸ் இஸ் mcshorts. மிமி ஆக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். தானோஸ் டைம் ஸ்டோன் எடுத்து எஸ்கேப் பண்ண அப்புறம் எங்கே அவன்? அவன் போய் 6 மாதம் ஆச்சுடா ஸ்டார் லார்டு வெண்டாம் அவனே. போ, 5 வருஷம் போய் டஸ்ட் ஆகு போ. ஆஃப்டர் வாட்சிங் ஆஸ்கர் ஐசக் பர்ஃபார்மன்ஸ், மார்வல் ஃபேன்ஸ் பின்றியடா. ஆர்டிஜியை பார்த்துருக்கேன், கிறிஸ்டிவான்ஸ் பார்த்துருக்கேன், ஆனால் உன்னமதே ஒரு நடிகர் நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலேயே எம்சியூக்குள்ள இப்போதைக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் ஆஸ்கர் ஐசக் இருக்காரு. அவர் ஒழுங்காக அந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்கணும். மீ பிரெயின் வாஷிங் மை ஃப்ரெண்ட் டு வாட்ச் ஆல் மார்வல் அண்ட் டிசி மூவிஸ். யாருக்காச்சும் நடந்திருக்காங்க? ஆக்சுவலாக என் குரூப்பில் நான் தான் மார்வல் அண்ட் டிசி ஹேட்டர்னா யோசிப்பாருங்க. எனக்கு அந்த படம்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்கிற மாதிரி என் குரூப்பில் நான் நடந்துட்டுருப்பேன். என்ன எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணுவேங்க, செம்ம ஃபன்னாக இருக்கு அதெல்லாம். எப்போ என் சேனலை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரில, வச்சு வெளி வெளியில் நிறுத்துருவாங்க. ஜெயின் ஸ்டீவ் ஹெலா ஓடின் தோர். அப்புறம் என்ன மேலே பார்த்தோன்னா ஒரே குதூகலம். மார்க் ஸ்பெக்டர் தம்பியை கொன்றால் அம்பியை உருவாக்கு. தாரா டாடி, ஐ மீன் மொத்த சீரீஸுமே ரெண்டே வார்த்தையில் சொல்லிட்டேப்பு. மீம் ஆஃப் த வீக் நாமினேஷன் போ போ. பீஸ் மேக்கரோட அப்பா, மார்க்கோட அம்மா, ரெண்டுமே ஒன்று கொண்டு சளைச்சதில்ல. ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை தான். அந்த குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்கள் 1080p 144p. ஆக்சுவலாக உண்மையிலே இது நடந்திருக்காங்க. என்ன படம்னு தெரியல. என்ன படம் இது? மார்வல் கேரக்டர் ஆரிஜின்ஸ் அண்ட் சீரீஸோட எக்ஸ்பிளனேஷன் தேவை. நம்ம ஆட்டோக்கார தம்பியேங்க, நான் தான் நம்மளை ரொம்ப பெருமையாக இருக்குது. கிளார்கென்ட் பப்ளிக்கில் அவருடைய கண்ணாடி கழித்து துவச்சிட்டு இருக்கும்போது ரேண்டம் சிவிலியன், அண்ணாத்த நீங்கள் தான் சூப்பர் பேடா. அப்போ கண்ணாடி போட்ட அப்புறம் யார் லேடி அப்படின்னு சொல்லி கேட்டு போவாங்களோ. ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர் பவர் இருக்குது, அயன்மேனுக்கு செம்ம அமேசிங்கான சூட் இருக்குது, கேப்டன் அமெரிக்காவுக்கு சூப்பர் சோல்ஜர் சீரம் இருக்குது. மூணு எமோஷனல் டேமேஜ் சூப்பர் பவரே அதுதான்ல. ஆல் டைம் லேமஸ் ஸ்பைடர்மேன் வில்லன் சோடி. இது நல்லா இருக்கே, இதை வச்சு ஒரு யூனிவர்ஸை உருவாக்க முடியாது. நான் உருவாக்குறதுல தப்பு இல்லைங்க, அது லேமஸ் ஸ்பைடர்மேனை வச்சு கண்டிப்பாக படம் எடுக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் அது நல்லா இருக்கு, நம்மளை நல்லா இருக்க போது எத்தனை அமையாக இல்லை கழுவி ஊற்ற போகிறோம். மீ மோட்டிவேட்டிங் மை பிரதர் கிரிக்கெட் விளையாடும் போது பந்து பக்கத்து வீட்டுக்கு போன அப்புறம் நம்ம தம்பி ஃப்ரெண்ட்ஸை எப்படி தானே உசு பேத்துவோம். நீ அத்லீட்ரா, உன் தரப்பு உனக்கு தெரியாது. ஓடி போய் ஒரே குதி எகிரி குஸ்ட்டு ஓடி வந்துடு. நான் எல்லாம் வந்து உன் கண் பார்வையில் அதை அடங்கிடும் அப்படிலாம் சொல்லி என்ன மாதிரிலாம் உசு பேத்திருக்கேன். பேட்ரிக் ஸ்டுவர்ட் நம்ம டாக்டர் ஸ்டேஜ் ரெட் கார்பெட்டில், நீங்கள் தான் ரோஷக்காரராச்சே, இங்கேனா வந்தீங்க. டாக்டர் ஸ்டேஜ்னா யாருன்னு கேட்டவங்கள தான்ல நீ. என்ன இந்த பக்கம் பேருக்குலாம் மார்வல் தீவிர ஃபேனாக இருப்பாப்புல. மார்வல்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஜூம் போ ஜூம் போ. அடா பாவி, என்னடா மார்வல்னு எழுதி நம்ம சூப்பர்மேன் பேட்மேனை வரைஞ்சி வச்சிருக்க. மார்வலுக்கே அடையாளமாக இருக்க ஸ்பைடர்மேனுங்கடா. இந்த அவெஞ்சர்ஸ் படம் மட்டும் பார்ப்பேங்கிற ஒரு கும்பல் இருக்குது. மேபி அதோட கேங் லீடராக இருப்பான் போல. காட் ஆஃப் ஃபைவ்ல தோர் கிரியேட்டர்ஸ் கிட்ட வம்பு பண்ணும்போது, என்னடா மொட்டை தலையா மண்டை பத்திரம் கிரியேட்டர்ஸ், யார் மண்டன்னு சொல்லலை, போடு ஒரே போடு. இதுக்காக தாங்க வெயிட்டுக்கு வெறி தடவை வெயிட்டுக்கு வரட்டும் பார்த்துக்கலாம். டபுள் டோர் ஹாக்வாட்ஸ் மாதிரியான ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த உலகத்திலே இல்லை. ஒவ்வொரு படத்துலையும் ஹாரி பாட்டர் என்னம்பில் சொன்ன சேஃபஸ்ட் பிளேஸு, தினுசு தினுசாக அடிக்கிறாம்ல ஹாக்வாட்ஸ்லேயே வச்சு பொலி போட்டுறா போல. நீ சேஃபஸ்ட் பிளேஸ்னு என்னையத்தை சொல்லிட்டுரு. ஹெட்ரி சர்பாவோட புது பீஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தலைவரே, இந்த பக்கம் ஏகப்பட்ட பீஸ்ட் இருக்காங்க ஆல்ரெடி. பீஸ்டுங்கிற பேரை தவிர வேறு ஏதாவது வைங்கல. ஸ்டீவன் செத்துறப்புறம் மார்க், அவ்வளோதான் ஸ்டீவன் போயிட்டா. இனிமேல் லைலா எனக்கு தான். ஜேக்லா கிளிபி லைக் குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா, நீ யார்றா கோமாளி அப்படின்னு மாதிரி தானே இருக்கு. குபீர் சிறு வருதுங்க, தாய்ப்பாசலில் நம்மளை மிஞ்சினோன்னா இருப்பான் போலையே. பக்கத்தில் நம்ம அர்ஜுன் குமாரை நிற்க வச்சிருக்கலாம். அம்மா சாப்பிட்டா 6 நாள் ஆச்சு. மூணு நைட் ஃபினாலே, இருந்தாலும் ஜெய்க் ஃபைட் பண்ணுறதை காமிச்சிருக்கலாம், கண்டிப்பாக காமிச்சிருக்கணுங்க. ஜெய்கோட அந்த வெறித்தனத்தை காமிச்சிருக்கணும். இந்த ஃபினாலேல ஃபைட்டே பெருசாக இல்லை, அதுதான் உண்மை. மீ ஆஃப்டர் சீங் ஜெய்க் லாக்லி, வந்துட்டாடா என் தலைவர் வந்துட்டான், நானும் கொஞ்சம் பயந்துட்டேக்கே. வாண்டா விஷனில் மெஃபிஸோ சொன்ன கதையாக போயிடுமோன்னு நல்லவேளை எப்படியோ ஃபைனலாக காமிச்சிட்டாங்க ஜெய்க் லாக்லியே. ஆஸ்கர் ஐசக், போன எபிசோடில் நான் பின்ன மாதிரி இந்த ஃபினாலேல நீ பின்றியம்மா. மாற்றி மாற்றி அப்படியே நடிப்பில் போட்டி போட்டுக்கிறாய்க்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக பாராட்டணுங்க. கிரியேட்டர்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ், ஐ டோன்ட் லைக் இட் பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ. அவனே செவனேன்னு ஊர் ஓரமாக பொண்டாட்டி பொண்களை பார்த்து வளரலான்னு பார்த்தா, இவனுங்க வேறு சுபாலமாக வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கான்ஷியூ ப்ரொமோட்டிங் ஜேக் லாக்லி அஸ் த நெஸ்ட் அவத்தார். தம்பி அடுத்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, அதாவது அடுத்த ஆப்பி என் கையில் இருக்குன்னு சொல்ல வரேன் நீ. ஆனால் ஜேக் லாக்லியோட அந்த கண்ணில் உங்களால் அந்த கொலவரியை பார்க்க முடியுது. ஜேக் லாக்லி விருப்பப்பட்டு தான் அதை பண்ணுறாரு. ரக்கம் மட்டும் இருந்தால் என் லைலா தேவதடா. மார்வல் கோட்வர்ட் அக்செப்டட். ஆக மொத்தம் லீலாவை தேவதையாக மாற்றிட்டீங்க. போய் சொல்லாமல் சொல்லணும், எத்தனை பேரோட க்ரஷ் லிஸ்ட்டில் நம்ம லீலா இருக்காங்க. டே சாஸ்திர சுப்ரீம் சொல்ல காமத்தாஜ் வரைக்கும் போயிட்டு வரேன், பீட்டர் கேட்டால் மோட்டர் கேட்டான்னு சொல்லி இந்த ஸ்பெல்லெல்லாம் போட்டுட்ருக்காதே. எப்போ இங்கே பாருப்பா எவ்வளோ எவ்வளோ வரா, தாரு பாருடா தாரு பாரு. போ போ மீ மாத வீக்கு போ. என் போஸ்ட் கிட்ட சீன் ஜெய் கிளாக்லி ஆர்த்தர் ஹேரோ, இது பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுதுல. ஆனால் நம்ம அக்கா மேலே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, மூணே வார்த்தையில் ஒரு நல்ல எமோஷனல் சென்டர் சொல்லு. ஐ எம் குரூட், மனசை தொத்துட்டப்ப. மூணே வார்த்தையில் ஒரு 30 பக்க கட்டுரையை சொல்லியிருக்க பத்தியா, நீ வாடா வாடா. மீ ஆஃப்டர் வாட்சிங் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், யாராச்சும் அவட பார்த்தீங்களா? அயர்மேன் வராங்க, டெட்பூல் வராங்க, டோபி வுல்வரின் வராங்கன்னு யூடியூப் பக்கம் கடையை போட்டு பேசிகிட்டு இருப்பான். நான் இல்லைப்பா, அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். ஏங்க ஸ்கிரிப்டில் இருக்காங்க, அயர்மேன் வந்து ஸ்கிரிப்டில் இருந்திருக்காரு. கெயின் ஃபேக்கவே டேரக்டாக போய் டாம் க்ரூஸ்க்குலாம் பேசியிருக்காரன், ஆனால் டாம் க்ரூஸ் பிஸியாக இருந்ததுனால தான் எடுக்கல. பார்த்துக்கங்க, அதுக்கும் கம்பெனிக்கும் சம்மதம் இல்லை. ஸ்டீஃபன் ஸ்டீவன் ரெண்டு பேருக்கும் அவங்களோட ட்ரீமே ரியாலிட்டியாக மாறிச்சு பார்த்தீங்களா. அந்த ட்ரீமை வச்சு விளாட்றாங்களே, நல்லா இருக்குங்க. என் டாக்டர் சென்ஸ் டூ
வாண்டா, ஏய் இவன் என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போறான், இந்த படத்துக்கு நான் தானே ஹீரோ, அதெல்லாம் நீயே சொல்லிக்கணும்ப்பா. உன் படத்துல ஒரு சீனுமே நீ நடிச்சது ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. வாண்டா சீக்வன்ஸ் தான் மனசுல ஓடிட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்க, உண்மைதானே? வாண்டாவை பார்த்து டாக்டர் செஞ்ச், நீ கை வச்சு இலுமினாட்டி மேல. வாண்டா, என்னது இலுமினாட்டியா? அவங்கள தானே தேடி வந்தேன் நானு. ஃபீல் த பிஜிஎம். சரியான வேவ் கே மீம் ஆஃப் தி காம்பினேஷன். போ, கிராவிட்டி, இந்த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா கொக்கா பறக்கிறோம். கான்ஸ்டபிள், என் கார்டு போட்டு எகத்தால வரப்பட்டிருக்கேன், எனக்கு எண்டே இல்லைடா. மார்க் இல்லைனா ஜே கிளாக்லிடா. ஜே கிளாக்ல வச்சு என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. டாக்டர் சென்ஸ் டூவில் வாண்டா தானே பெஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க. மீ ஏ டாக்டர் சென்ஸ் ஃபேன். டேய், அவனுடைய பவர் தெரியுமாடா உங்களுக்கு? இன்ஃபினிட் வாரில் போய் பாருங்கடா, 5 நிமிஷம் சீக்வன்ஸ்லாம் டானஸே கதி கலங்க வச்சிருப்பாப்பில். ஆனால் அதில் ஒரு 5% மேஜிக்கை கூட இந்த படத்தில் யூஸ் பண்ணலங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. ஒரு ட்ரினிட்டி ஆஃப் சூப்பர் ஹீரோஸ்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு பொண்ணு இருக்க தான் செய். ஐயோ, நம்ம மார்வலில் பார்க்கலையா? ஓகே. ஆனால் இந்த ட்ரினிட்டியும் நல்லதாம்ல இருக்குது. வெரி சட்டில் டாக்டர் சென்ஸ் ஸ்பாய்லர். தாதாப்பா, மியூசிக் பேட்டில் ஹலோ வண்டர் வுமன் ஃப்ரம் டிசி, ஹலோ லைலா ஃப்ரம் மார்வல், ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஆளுங்க தான். எனக்கு தெரிஞ்சு வண்டர் வுமன் பார்த்தா இந்த பக்கம் ஸ்கார்லெட் ஸ்கேரப்பை இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காமிக்ல ஸ்கார்லெட் ஸ்கேரப்புங்கிறது ஒரு மேல் கேரக்டர். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எகிப்த் கூட பர்ஃபெக்டாகவே லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டீவனும் மார்க்கும் நம்மளை கொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேட்டா பராக், ஜே கிளாக்ல மறந்துடலாம் நீ. மீ டாக்டர் சென்ஸ் ஃபேன். ஏன்னா இந்த பவர்ல ஏன்னா நீ வாண்டா கிட்ட யூஸ் பண்ணல? ஸ்கிரிப்டில் இல்லைப்பா, நான் என்ன பண்ணுறது? அவன் தான் அந்த வே ஃபோட்டோ டெய்லர் ஃபன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா தான் இருந்தாலும் படத்தை கண்டிப்பாக பார்க்க தானே போகிறோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் சேர்த்து டெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு ஃபுல் ஃப்ளஸ்ட்டு ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணியிருக்கலாங்க. டீசராக விட்டுருக்கேங்க, கூடி சீக்கிரம் டெய்லர் வரும்னு நம்புகிறேன். உண்மையான சூசைஸ் ஸ்குவாட் காட்டு. அதில் உண்மையான சூசைஸ் ஸ்குவாட் பர்ஃபெக்ஷன். இலுமினாட்டிதாக உண்மையான சூசைஸ் ஸ்குவாட். அது வந்து 5 நிமிஷத்தில் தான் சோடி முடிஞ்சிச்சு. எங்கே போனாலும் நம்ம ஃபேமிலி தான் நம்மளுடைய ஃபோர்ட்ரஸ். ஏய், நியாயப்படி நான் தானே அங்கே இருக்கணும். சரியான சிக்கலா? சரியான சிக்கு. கவலைப்படாதீங்க, விண்டிசலும் படத்தில் இருக்காப்ல. இதை நான் மீம் ஆஃப் தி வீக் நாமினேட் பண்ணுறேன். த கேர்ள் யூ லைக், ஹெர் ஹஸ்பண்ட், ஹெர் எக்ஸ் லவ், யூ. மூணு பேருமே ஒரே ஆளுங்க. பாத்தியால என் தானே தலைவன் வார் மிஷினா பாத்தியால? டாக்டர் ஸ்டேஞ்சில் முடியாததை நம்ம வாண்டாவை அசால்ட்டாகவே கண்ட்ரோல் பண்ண பார்த்துருக்காரு. இப்போ புரியுது அதுக்கு பிளாக் போல்ட்டை ஃபஸ்ட்டு கொண்டாங்கன்னு. சவுண்டால் தான் நம்ம வாண்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியும் போல. கேப்டன் அமெரிக்கா, அவர் குழந்தடா, அவர் கிட், த கிட், அவர் குழந்தையடா, குட்டி சாத்தான்றா. ஒரு நல்ல அமைதியான பழமொழி இருக்குமே. பூனை என்று நினைத்து புலியை வளர்த்த அவஞ்சர். சீனாவில் திடீரென ரத்த சிவப்பு நிறத்தில் தோன்றிய வானம். அண்ணே அண்ணே, வாண்டா வந்துட்டாடே, சீனாவுக்கு வந்துட்டா. யோ, சீனாவுக்கு பக்கத்தில் தானே இந்தியா இருக்கு, உஷாராக இருக்கடா, உஷாராக இருக்க. பதறாதே, எனக்கு பயமாதான் இருக்கு டாக்டர் செஞ்சு. பி லைக் பாய் ஃப்ரெண்ட் டு ஹர் கேர்ள் ஃப்ரெண்ட், நான் உன்னை எல்லா யூனிவர்ஸுமே லவ் பண்ணுறேன். 5 நிமிஷம் கழிச்சு கிளியா செல்லக்குட்டி, வாங்க போகலாம். இதுதான் சார் நம்ம பய புத்தி. வாட் இஃப் ஜாக்ஸ் பரோ இஸ் இன் KGF 2? அந்த கோல்டு எல்லாத்தையுமே தூக்கி வண்டியில் ஏற்று அந்த ராக்கி பை மேலே வண்டி ஏற்றுறா. நீ என் மல்டிவர்ஸ் வேரியண்ட்டை பார்த்தேன். நான் என் மல்டிவர்ஸ் வேரியண்ட்டுக்குள்ளேயே பூந்து ட்ரீம் வாக் பண்ணேன். நான் என் மல்டிவர்ஸ் வேரியண்ட்டையே கொன்னேன். லோக்கி, இந்த சிரிப்போட அர்த்தம் புரிச்சவங்க மட்டும் கீழே கம்மி பண்ணுங்க. கான்ஷோ, அந்த நிலாவை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஸ்பின் பண்ணுறாங்க. இன்ஹியூமன்ஸ் அந்த மூன் பி லைக், அத்தாடி என்ன நடக்குதுன்னே தெரியலையே, தலை சுத்துதுடா. ஆமாம், அது என்ன டைலாக் சொன்னேன்? ஐ ஆம் வெஞ்சன்ஸ். மூன் நைட் பி லைக், நல்லா இருக்கடா, அண்ணன் எடுத்துக்கிறேன். அப்படி பார்த்தா நம்ம பேட்மேன் அந்த கான்ஷோட அவதாராக்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனால் நல்லா தான் இருக்கு, ஆனால் என்னடா ஓடி வச்சிருக்கீங்க? உன்னால் ஒரு பிக்சரை ஸ்மெல் பண்ண முடியாது. மீ, இதை பார்த்துமா சொல்கிற? இதெல்லாம் ஒரு கணா காலங்க. ஆனால் என்ன, இது ரப்பர்னு எனக்கு தெரியாது, அழிக்கவே அழிக்காது, பேப்பர் தான் கழிச்சு விட்றோம். கொஞ்சம் குறுக்க ஆர்வத்தில் அந்த ஸ்மெல்லை பார்த்து கடிக்கவும் செஞ்சுருக்கேன். யாராவது அப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? டாக்டர் ஸ்டின்ச், மார்டோ, வாண்டா, கிறிஸ்டின், அக்ராஸ் த மல்டிவர்ஸ், எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரியாக இருக்காங்க. ஸ்பைடர்மேனுக்கு கொஞ்சம் வேரியேஷன் காமிச்சாங்க, நம்ம லோக்கி அளவுக்கு காமிக்கல. உண்மையிலே லோக்கி தான் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி, ட்ரீம் ஒர்க் பண்ணுனா உயிரோட இருக்கணும்னு சட்டமாக என்ன சட்டத்தையே மாற்றி எழுத்துறவுண்டா அந்த டாக்டர் ஸ்டேஞ்ச். இந்த வாரம் சரியான மீம்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஃபேவரட் மீம்ஸை மறக்க மிக்கல காம் பண்ணிக்கேன். அண்ட் இந்த வாரத்தோட மீம் ஆஃப் த வீக், அஃப்கோர்ஸ், மார்க் வள்ளுவர், தம்பியை கொன்றால் அம்பியை உருவாக்கு. சரியான மீமு. 2 வரியில் மொத்த 3 நெட்டோட கதையுமே அடக்கி வச்சிருக்காப்புல. வேறாவது யோசிச்சிருக்கீங்க, அமேசிங்கான மீம். உங்கள் ஃபேவரட் மீம் ஆஃப் த வீக்கில் என்ன இருக்குன்னு சொல்லிக்கல காம பண்ணுறது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் உங்கள் ஃபேவரட் மீம் கிரியேட்டரை போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்ககிட்ட ஏதாவது அமேசிங்கான மீம்ஸ் இருந்தால் மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி கொடுக்கேன். அண்ட் ஏன் நான் உங்களை தன்னோட ஒரு ஆசமான வீடியோ மீ பட்டு நிறுத்திருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.